சிறுதானியத்துல ஒன்னு சோளம்ப்பா. சோளம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கும்ப்பா, ரொம்ப நேரம் பசிக்காது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. சோளத்துல வந்து ஃபைபர் இருக்குப்பா, மலச்சிக்கல் எதுவும் இருக்காது. சோளத்துல அயன் இருக்குப்பா, அப்புறம் வந்து புரோட்டீன் இருக்கு, மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். சோளம் வாங்கியிருக்கேன். இந்த சோளத்தை வந்து நம்ம மிஷின்ல கொடுத்தும் திரிச்சுக்கலாம், இல்லட்டா நம்ம வந்து சோள மாவும் கடையில கிடைக்குது, எல்லா கடையிலயும் பலசர கடையில கிடைக்குது. இந்த சோள மாவுல ரொட்டி செய்ய போறோம். இன்னும் வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். இப்ப பாப்பா அம்மா வந்து பாலக்கீரை வாங்கியிருக்கேன். ஒரு கட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாலக்கீரை வந்து அம்மா வந்து நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். பாப்பா இது வந்து வெள்ளச்சோளம், சிறுதானியத்துல ஒண்ணு சோளம். இது வந்து அம்மா வந்து பலசர கடையில சோள மாவு வாங்கியிருக்கேன். 50 கிராம் சோள மாவு எடுத்திருக்கேன். இந்த பாலக்கீரையில நம்ம போட்டுக்கிடுவோம். அதே அளவுக்கு 50 கிராம் கடலை மாவு போட்டுக்கிடுவோம். 50 கிராம் கடலை மாவு. இது வந்து சம்பா கோதுமைப்பா, சம்பா கோதுமை ரவா. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஒரு மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன்ப்பா, அதை வந்து போட்டுக்கிடுவோம். பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி, இதையும் நல்லா பொடிசா நறுக்கி போட்டுக்கிடுவோம். இஞ்சி வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இஞ்சியோடைய ஃப்ளேவரும் நல்லா இருக்கும், வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இது பல்பூண்டுப்பா, இதே மாதிரி 2 பூண்டு எடுத்திருக்கேன் அம்மா. இதை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். பல்பூண்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் மிளகுப்பொடி போட்டுக்கிடுவோம். 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கிடுவோம். அம்மா வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு மீடியமான உருளைக்கிழங்கு அதில் பாதி எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அம்மா வந்துப்பா ஒரு வீட்டு தண்ணி உடலை பாலக்கீரையில் அவங்களுக்கு தண்ணி பசை இருக்கும், அந்த இதில் தான் அம்மா பிசைஞ்சிருக்கேன். ஒரு வீட்டு தண்ணி உடலை இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் தெளிச்சுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மாவு ரெஸ்டில் இருக்கட்டும். இது வந்து மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ நம்ம ஒரு 15 நிமிஷம் நம்ம மாவை ரெஸ்டில் வச்சுருந்தோம். நல்லா சாஃப்டாகிடுச்சு. நல்லா எல்லாம் மசாலையெல்லாம் செட் ஆகிக்கிடுச்சு. நம்ம ஒரு வாழை எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி பச்சுக்கிடுவோம். மாவை நம்ம ஒரு உருண்டை உருட்டிக்கிடுவோம். வாழை இலையில வச்சு நல்லா தட்டி விடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சிருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் துணியை வச்சு தொடச்சிக்கிடுவோம். இப்போ நிறைய பேர் வந்து தோசைக்கல் இது எங்கே வாங்கினீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்கப்பா. சென்னையில் பெருங்குடியில் ராஸ்குக்குவர் கடை இருக்குது, அங்கே தான் அம்மா வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. நம்ம தட்டி வச்சுருந்த பழக்கீரையை, பழக்கீரை ரொட்டியை ஒரு நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போ அம்மா வந்து 1 நிமிஷம் நம்ம வாழை இலையை அப்படியே நம்ம போட்டு வச்சுருந்தோம். வாழை இலையோடைய ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை மெல்லிசாக எடுத்துருவோம். இது 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றுக்கோங்க, நல்லெண்ணெய். இல்லைன்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்குருவோம். நல்ல நம்மளுக்கு ஒரு மணம் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா மேலே வந்துருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்ட பக்கமும் 1-2 நிமிஷம் நல்லா வேகட்டும். திருப்பி போட்ட பக்கம்ப்பா வெந்துருச்சு.
لدينا துணிய வச்சு லைட்டா நம்ம அமிச்சு விட்டுக்குவோம் தவாவுடைய சூட்ல சீக்கிரமா வந்துரும் இப்போ நம்ம பிளேட்ல மாத்திக்குவோம் அவ்ளோதான்ப்பா weight loss பாலக்கீரை சோள ரெட்டி ரெடி நல்ல சாஃப்ட்டா இருக்குது பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குதுன்னு நல்ல சாஃப்ட்டா இருக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு இதப்பா அந்த மில்லட்ல எல்லாம் நம்ம மில்லட்ல வந்து நம்ம வந்து இப்படி ரொட்டியோ தோசையோ இது மாதிரி நம்ம weight lossல இருக்குறவங்க டைட்ல இருக்குறவங்க எல்லாரும் நம்ம சாப்பிடும்போது இத வந்து கொஞ்சம் நம்ம சுட சுட சாப்பிடணும் சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் ஆறி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வந்து ரஃப் ஆயிடும் அதுதான் வித்தியாசம் இது வந்து நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல நல்ல weight குறையும்பா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதிகமா சாப்பிட கூடாது அதிகமா சாப்பிட்டாலும் உங்களுக்கு weight உலக தான் செய்யும் நம்ம அதனால அளவோட சாப்பிடுங்க அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு பழமொழி இருக்குப்பா இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா பெரியவங்கல இருந்து சிறியவங்கல இருந்து எல்லாரும் சாப்பிடலாம் டைட்ல இருக்கறவங்க weight lossல இருக்கறவங்க sugar patient எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அம்மாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க